ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் மலாஷா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஆன்மீக தகவல், என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் தெரியும். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் வந்து நமக்கே தெரியாமல் சில சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே இருக்கும். சில சமயம் மனசு நிம்மதி இருக்காது, படுத்தா சரியாக தூக்கம் வராது, ஏதோ ஒரு யோசனையிலே இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்துமையே இருக்காது, திடீர்னு பார்த்திங்கன்னா சண்டை வந்துகிட்டே இருக்கும், வாக்கோ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து பெருசாகும். இது மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் எனர்ஜினா என்னன்னாக்கா அது மற்றவங்க திருஷ்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரே தாட்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து இன்னொருத்தரை பற்றி சிந்திக்கிறதே வந்து ஒரு தப்பான இருக்கும்போது அது நெகட்டிவ் எனர்ஜியாக ஃபார்ம் ஆகும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நிம்மதியான ஒரு ஒரு இது குழப்பம் இல்லாமல், ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, வாசலில் வந்து பச்சை மிளகாய் எலுமிச்சை மிளகாய் கட்டி தொங்க விட போகிறோம். எப்படின்னாக்கா இதை பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு 5 பச்சை மிளகாவையும் பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும். 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. முழுசாக இருக்கணும் பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், அதோடய முனை வரைக்கும் இருக்கணும், அழுகி போய் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல பச்சை மிளகாவாக எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் முழு இது இருக்கணும் பச்சை மிளகாய். அதே மாதிரி எலுமிச்சை பழம் நல்லா பழுத்ததாக இருக்கலாம், இல்லைன்னா க்ரீன் கலராக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வந்து மார்க் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மார்க் இல்லாமல் இப்போல்லாம் கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது பாருங்கள், 3 பச்சை மிளகாயை வந்து இப்படி கீழே போத்துருங்க, பாம்பு ஒரே சைடாக இருக்கா மாதிரி பார்த்துட்டீங்களா. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தோட இந்த 2 சைடு வந்து உங்களுக்கு அந்த காம்பு வர சைடு அதை விட்டுட்டு நடுவுலேருந்து கோருங்க. இங்கே பாருங்கள் இப்படி நடுவுலேருந்து கோத்துட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கோத்துருங்க. கோத்துட்டு இதை இது பண்ணிவிட்டு வாசலில் உங்கள் வீட்டோட வாசலில் வந்து கட்டிடுங்க. இங்கே நூல் இருக்கு இல்லையா, இதில் இழுத்துருங்க. இழுத்துட்டு வீட்டோட வாசலில் வந்து கட்டி விட்டுருங்க. இதை எவ்ரி சனிக்கிழமை இதை எடுத்து தூக்கி போட்டுருங்க, குப்பை தொட்டியில் போட்டுடலாம், புதுசு கட்டிடணும். அப்போது உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியே வராது. புரிஞ்சது இல்லைங்க. அதுக்கு பாருங்கள் முழு பச்சை மிளகாய், காம்பு ஒரே சைடாக இருக்கட்டும், 3 கீழே, நடுவில் எலுமிச்சை பழம், மேலே 2 பச்சை மிளகாய். இது வந்து உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துடும். இது வந்து என்ட்ரன்ஸில் எவ்ரி சாட்டர்டே நீங்கள் கட்டணும். இதோடு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா, எல்லோ கலரில் இருக்கும், அது மஞ்சள் இதெல்லாம் கலந்து ஒரு இது வச்சுக்கோங்க. ஒரு தண்ணியில் போட்டு கொஞ்சம் குழப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி வாசல் நிலப்படி இருக்குது பார்த்தீங்களா, நிலப்படியில் ஸ்வஸ்திக்கு போடணும். எப்படி போடணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் ஸ்வஸ்திக்கு இப்படி போட்டுட்டு நடுவில் வந்து குங்குமத்தால் பொட்டு வைக்கணும். இது வந்து நிலப்படியோட 2 சைடு போடணும். படி வந்து இப்படி இருக்குன்னு நான் வந்து அதோடய வீடியோ கிளிப்பிங் நாங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு, இதில் அட்டாச் பண்ணுறேன். 2 சைடும் போடணும், நிலப்படியோட 2 சைடும் போட்டு நடுவில் இந்த மஞ்சள் எலுமிச்சை பழம் தொங்கணும். டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு லாக்கர் இதுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு, பூஜைனா கல் இது காமிங்க, அகர்பத்தி காமிங்க. அகர்பத்தி காமிச்சு மகாலட்சுமியை வா அப்படின்னு நீங்கள் மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு, துளசி வீட்டில் உள்ளே இருக்கிற லாக்கர் பணம் வைக்கிற இடம் அதுக்கெல்லாம் அகர்பத்தி காமிங்க. அகர்பத்தி அங்கே கூட நீங்கள் வந்து இந்த அஷ்டகந்தம் இது வச்சு ஸ்வஸ்திக்கு போட்டு போட்டு வைக்கலாம். வெளியில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து நிலப்படிக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து அதே இதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும் அந்த அகர்பத்தியை. நிலப்படி வழியாக தான் நமக்கு வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வரவே இருக்கிறீங்க நீங்கள். அந்த நிலப்படியில் இந்த 2 சைடும் நீங்கள் வந்து இந்த ஸ்வஸ்திக் போட்டு குங்குமத்தை இந்த 4 பக்கமும் வச்சுட்டு நீங்கள் வந்து நிலப்படிக்கும் காமிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் வந்து ஒரு அமைதி நிலவும், லக்ஷ்மிகரமாக இருக்கும் வீடு, வீட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். எந்த விதமான தீய சக்திகளும் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு சான்ஸே கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கவசம் மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், எல்லா தீய சக்தியிலேருந்தும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா வீட்டில் நம்ம எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். அதனால் இது எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நிம்மதியாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலை இது க்ரியேட் பண்ணும், நீங்கள் பண்ணி பாருங்கள். அதோட உங்களுக்கு வந்து பணப்புழக்கமும் நல்லா இருக்கும், லக்ஷ்மிகரமாக இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.